வாகை மழலையர் மன்றத்திற்கு என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சூதே தேவதர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவு எடிசன் ஜியகோரம் நினைவு பள்ளி சிதம்பரத்தில் படிக்கிறேன். நான் ஒரு சிறுகதை சொல்லப் போகிறேன். அந்த சிறுகதையின் பெயர் உண்மையின் பலன் இனிது. ஒரு ஊரில் லட்டு லிட்டு என்று சிறு பூனைகள் வாழ்ந்து வந்தன. அருகிலுள்ள மைதானத்தில் ஒரு நாள் அவை விளையாடி கொண்டிருந்தன. அப்பொழுது லிட்டுவின் கண்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தென்பட்டது. அது சென்று அருகில் இருந்த மணல் மேடில் இருந்த அந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஓடி லட்டு கிட்டே வந்தது. லட்டு லட்டு, இந்த தங்க நாணயத்தை நான் பார்த்தேன். நாம் இருவரும் இந்த தங்க நாணயத்தை செலவழித்து நாம் அனைவரும் ஒரு சிறு முட்டாய் வாங்கி சாப்பிடலாமா என்று கேட்டது. அதற்கு லட்டு யோசித்தது, இது நம்மளது பொருள் அல்ல, இது மற்றவர்களுடைய பொருள். அதனால் அவர்களிடம் ஒப்படைப்பது நல்லது. சரி சரி, அங்கே ஒரு கரடி உட்கார்ந்திருந்தது. அவை கரடியிடம் சென்றன. அப்பொழுது கரடி வருத்தத்துடன் காணப்பட்டது. அந்த கரடியிடம் லட்டு, கரடியே, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த கரடி, நான் என் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்க வந்துள்ளேன். இங்கு இந்த மைதானத்தில் ஒரு தங்க நாணயத்தை நான் துளைத்து விட்டேன். இப்பொழுது என்னால் புத்தகங்கள் வாங்க முடியாது என்று அழுது கொண்டிருந்தது. அப்பொழுது லட்டு, கரடியே, நான் உங்களுடைய தங்க நாணயத்தை கண்டுபிடித்தேன், இதோ இந்தாங்கள் என்று கொடுத்தது. அதற்கு கரடி மிகவும் மகிழ்ச்சியாக, நான் தங்க நாணயத்தை என் தங்க நாணயத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு இருவருக்கும் ஒரு சிறு மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்று கடைக்கு கூட்டி சென்று இருவருக்கும் ஆளுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தது. இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் உண்மையாக இருந்தால் நம் பலனும் இனிதாக இருக்கும். நன்றி.